नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में राशन दुकान में नारियल तेल बेचने की मांग। करुंडली वलाजु गांव, 100 से ज्यादा किसान हाथों में काले झंडे लेकर नारियल के बाग में खड़े होकर और अपने घरों पर काले झंडे लटकाकर विरोध प्रदर्शन कर रहे हैं। तिरुपुर जिले के तारापुरम में राशन की दुकानों में नारियल तेल बेचने के लिए 100 से अधिक किसानों ने शंकरंदम पालम गांव के करुणकल पालम इलाके के नारियल के बाग में खड़े होकर विरोध प्रदर्शन में हिस्सा लिया। प्रदर्शन का नेतृत्व जैविक खेती टीम के उप सचिव शंकरन पालम धनपालन और तमिल फार्मर्स प्रोटेक्शन एसोसिएशन के तिरुपुर जिला सचिव गोपाल कृष्णन ने किया। उन्होंने मोर्चा संभाला। तमिलनाडु से संवाददाता सुब्रमणि की रिपोर्ट। ரேஷன் கடையில் மலேசியா இந்தோனேசியாவில் இருந்து இறக்குமதி செய்து மானிய விலையில் பாம் ஆயில் விற்பதை தடை செய்துவிட்டு நம் நாட்டு எண்ணெய் வகைகளான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் போன்றவற்றை ரேஷன் கடைகளில் மானிய விலையில் விற்க வேண்டும் என்பது தென்னை விவசாயிகளின் கோரிக்கை. இதை கடந்த ஆட்சியின் போது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் தங்களது தேர்தல் வாக்குறுதியிலே 66வது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் மானிய விலையில் ரேஷன் கடையில் விற்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக போகுது, இன்னும் இதுவரைக்கும் தேங்காய் இந்த அதற்கான எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது, மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எங்களுடைய கோரிக்கையை அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 4 நாட்களாக தென்னை விவசாயிகள் மற்றும் நட்பமைப்புகள் சார்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் தென்னை விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். இந்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோபாலகிருஷ்ணன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர்.